பூஜை அறையில் என்னென்ன ஃபோட்டோ வைக்கலாம் அல்லது விக்கிரகங்கள் வைக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி குருமார்களுடைய உபதேசத்தின் பேரில் செய்யலாம். மொத்தத்திலேயே விக்கிரகங்கள்னு வச்சுட்டாலும் அது சிறப்புடையதாக இருந்து நமக்கு நல் பலன்களை கொடுக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜை அறையில் என்னென்ன ஃபோட்டோ வைக்கலாம் அல்லது விக்கிரகங்கள் வைக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், தர்ம காரியங்கள் அப்படிங்கிறது அவசியம், உதவி அப்படிங்கிறதும். உங்களுடைய வாழ்க்கையில் தர்ம காரியங்களும் உதவிகளும் சந்தர்ப்பங்களில் உங்கள் வசதியை தகுந்த மாதிரி செய்து கொடுங்க அடுத்தவங்களுக்கு. எப்போவுமே இது ஒரு மனிதாபிமானத்தை நிலநாட்டக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு போயிடலாம். நிறைய பேர் வீட்டில் சுவாமி ரூமில் படங்கள் வந்து நிறைய படங்கள் வைக்கிறாங்க, விக்கிரகங்கள் வைக்கிறாங்க. இது சம்பந்தமாக சமீப காலத்தில் எங்கிட்ட கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஃபோட்டோ வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த விக்கிரகங்கள் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபோட்டோக்கள் அதாவது ரொம்ப ருத்ரமான தெய்வங்களுடைய படங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி படங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. ஆனால் செய்யலாம், யாரெல்லாம் செய்யலாம்னா, உபாசகர்களாக இருக்கிறவங்க, அந்த இறை வழிபாடை பலமாக பின்பற்றவர்கள், அப்புறம் வந்து தீட்சை எடுத்தவங்க, இவங்கெல்லாம் வழிபடலாம். சராசரி குடும்பத்தில் இருக்கிறவங்க, முருகர், பிள்ளையார், அம்மன், கொஞ்சம் சாந்தமான தெய்வங்களை வச்சு வழிபடுறது தான் சிறப்பு. ருத்ர தெய்வங்களெல்லாம் வச்சு வழிபாட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூஜைகளை மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உதாரணம், நம்ம வீட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு நாய் வளர்த்தா ஒரு ரகம் இருக்குது, கொஞ்சம் என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நாயெல்லாம் வச்சா அது பயங்கரமாக இருக்கும், அந்த நாய் தான் அது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஆளையும் சேர்க்காது. அதை வளர்த்தா அதுக்குன்னு கவனிப்பு அதிகமாக இருக்குது பாருங்கள், அப்போ நம்ம அதுக்கு கவனம் எடுத்துக்கிறோம். இன்னும் சில நாய்கள் இருக்குது, அந்த நாய்களெல்லாம் வளர்த்தோம்னாக்கா அது வளர்க்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு சாப்பாடு தனியாக லிஸ்ட்டு இருக்குது, அந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு தனியாக டாக்டர் இருக்கிறாங்க, அதுக்கு சாமான் வாங்குறதுக்கு தனியாக கடை இருக்குது. அப்போது ஒரு நாய் வளர்க்குறதுலேயே இத்தனை ரகங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் பூஜையில் சுவாமி படங்கள் வைக்கிறதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. நான் என்ன சொல்லணும்னா, சாந்தமான சாமிகளை வச்சு எதை வேணாலும் நீங்கள் கும்பிட்ருங்க, இறந்தவர்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்காதீங்க. அவங்கள வந்து ஹாலில் வைக்கலாம், தெற்கு நோக்கி வைக்கலாம். இல்லை, நான் ருத்ரமான படம் வைக்க போகிறேன், நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உபாசகராக இருக்கணும். உபாசகரனா அந்த சுவாமியை வழிபாடு செய்கிறவங்களாக இருக்கணும், கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும், குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், முடிஞ்ச மட்டும் தினம் விளக்கேற்றுற ஒரு வழிமுறையை கொண்டு வரணும், அந்த சுவாமியோடைய நாம மந்திரமோ அல்லது பீஜா மந்திரங்களோ சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா எதை வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி விக்கிரகங்கள் சராசரியாக ஒரு பிள்ளையார் வச்சு கும்பிட்றது நிறைய வீட்டோடைய குல வழக்கமாகவே இருக்குது. ரெட்டை பிள்ளையார் வச்சு கும்பிட்ற பழக்கம், ஒத்த பிள்ளையார் வச்சு கும்பிட்ற பழக்கம் இருக்குது, அதுதான் கரெக்டு. ஏன்னா பிள்ளையாரை வந்து எங்கே வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வச்சு வழிபாடு செய்யலாம், தோஷம் கிடையாது. மீதி சாமிகளெல்லாம் வச்சு பண்ணணும்னா அதுக்கு யாராவது உங்களுக்கு எங்களை மாதிரி குருமார்களுடைய உபதேசத்தின் பேரில் செய்யலாம். நாங்கள் இப்போ நான் கூட என்ன சொல்லுவேன், சில பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் விக்கிரக வழிபாடு செய்யுங்க, உங்கள் பிரச்சனை தீரும்னு சொல்லுவோம். ஏன்னா அது அவங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறத சொல்லும் போது விக்கிரக வழிபாடு செய்யலாம். மீதி எல்லாரும் விக்கிரக வழிபாடை குறைச்சிக்குங்க. விக்கிரக வழிபாடு செய்யறதுனால தப்பு இல்லை. கண்டிப்பாக வாரத்தில் 3 நாட்கள் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும், அதை தவற விடக்கூடாது. ஊதுபத்தி விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும், பிரசாதங்கள் ஏதாவது செய்து வைக்கணும், அப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் சும்மா நானும் பக்கத்து வீட்டில் வாங்கினா நம்மளும் வாங்கி வச்சோம்னா அது சிறப்புடையதாக இருக்காது, கஷ்டத்தை கொடுக்கும். விக்கிரக வழிபாடு எல்லாரும் செய்யலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வழிபாடு செய்ய தெரிஞ்சு செய்தீங்கன்னா அந்த விக்கிரகம் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள், நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் வெறுமனை வைக்கிறதுனால இல்லை, அழகுக்கு ஷோ கிடையாது. இப்போல்லாம் வந்து எப்படின்னா, சாமி ரூமுங்கிறது ஒரு அலங்கார ரூம் மாதிரி ஆகிப்போச்சு. சாமி நானும் வந்து என் சாமி ரூம் எப்படி வச்சுருக்கேன் பாருன்னு 10 பேர் பார்க்குற மாதிரி அப்படி தான் யோசிக்கிறாங்க, தவிர பக்தியின் அடிப்படைன்றது குறைஞ்சி போச்சு. அதனால் விக்கிரகங்கள்லாம் கூட இப்படி வைங்க. சில பேர் சொல்லுவாங்க, கட்டை விரலுக்கு கம்மியாக இருக்கிற விக்கிரகத்தை வீட்டில் வைக்கலாம், கட்டை விரலுக்கு மேலே இருக்கிற எல்லாம் வச்சா வழிபாடுன்னு. மொத்தத்திலேயே விக்கிரகங்கள்னு வச்சுட்டாலுமே வழிபாடு தான் செய்யணும், அப்போ தான் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா குருமார்கள் சொல்லியிருப்பாங்க இதை வைங்க அப்படின்னா வைக்கலாம். அதனால் கவனித்து குருமார்களுடைய ஆலோசனை கேட்டு, அல்லது உங்கள் பகுதியில் வாத்தியார்கள் அந்த கோயில் குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆலோசனை கேட்டும் நீங்கள் விக்கிரகங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பழைய ஃபோட்டோவாக இருக்குது, மக்கி போனது, கண்ணாடி உடைஞ்சது, ஃப்ரேம் பிஞ்சு போனது,
அது மாதிரி வச்சு வழிபாடு செய்யாதீங்க. அதாவது ஃபோட்டோ வச்சு வழிபாடு என்னதுன்னா ஆத்ம பூஜைன்னு பேர். நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும், ஒரு சாமியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு நமக்கு வந்து ஒரு எண்ணங்களை அதிகப்படுத்துறதுக்கு தான் படங்கள் நம்ம வீடு பூரா நிறைய வச்சு வழிபாடுகள் செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய பூஜைகள்லாம் பலனாக மாறணும்னு. அதனால் அந்த படங்கள் பார்க்கும்போது கடாட்சமாக இருக்கணும், அப்போ தான் பலனை கொடுக்கும். பிஞ்சது நஞ்சதெல்லாம் வச்சா பலன் இல்லையான்னு கேட்காதீங்க, பலன் தாராளமாக. சாதாரண பேப்பரில் ஒரு ஃபோட்டோ இருந்தால் கூட வச்சா பலன் உண்டு, ஏன்னா தூணிலும் இருப்பா துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. நல்ல பலன் உண்டு. ஆனால் மானசீகம்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கணும், நல்ல ஒரு பக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கணும் அந்த ஃபோட்டோக்களில். அப்படி இருந்து நம்ம கும்பிட்டால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் பூஜை ரூமில் இறந்தவர்களுடைய படத்தை வைக்காதீங்க. ருத்ரமான கடவுளுடைய படத்தை வச்சால் அதுக்கு தகுந்த வழிபாடு செய்யுங்க. நல்ல விக்கிரகங்கள்லாம் வைக்கிறீங்க, விக்கிரகங்கள்லாம் தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனால் 3 நாள் அபிஷேகம் பண்ணி ஆகணும், நைவேத்தியம் பண்ணி ஆகணும். அப்படின்னா யார் வேணாலும் செய்யலாம். அது மாதிரி விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணால் குடும்ப விஷயங்கள் இருக்கக்கூடாதா, அல்லது கறிமீன் சாப்பிடக்கூடாதா, அதெல்லாம் எல்லாமே அவங்கவுங்க வழிக்கப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த விக்கிரகத்துக்குன்னு உண்டான நாள், அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமைகளில், ஒரு வியாழக்கிழமைகளில், அல்லது திங்கக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அதுக்கு தேவை என்னவோ செய்துட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்துடலாம். இப்படி செய்தால்தான் விக்கிரக வழிபாடாக இருக்கட்டும், அல்லது புகைப்பட அதாவது ஃபோட்டோ வழிபாடாக இருக்கட்டும், அது சிறப்புடையதாக இருந்து நமக்கு நல்பலன்களை கொடுக்கும். நான் சொல்கிறத செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யாதேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.